Hello friends, welcome to Madras to Paris channel. Quick lunchbox recipe, carrot piece rice with egg thukku. என்னோட ஸ்டைலில் டென்ஷன் இல்லாமல் குயிக்காக நான் எப்படி செய்வேன் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக் தொக்கு பண்ணிடலாம். அதுக்கு 4 முட்டையை வந்து வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் ஹீட் ஆனதும் அதில் சும்மா 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக வந்து பிளாக் பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் முட்டை ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு இந்த 4 முட்டையும் அதில் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிடலாம். அந்த ரா ஸ்மெல்லாம் போக, பச்சை வாசனை போக இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கத்தியை வச்சு இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு நான் உள் பக்கத்தையும் வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஸ்டெப் வந்து முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான். நீங்கள் காலையில் லஞ்ச் பாக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும் போது உங்களுக்கு டைம் இல்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். வெறும் முட்டை வேக வச்சு மட்டும் கூட இந்த தொக்கு நம்ம செஞ்சுக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இப்படி செய்யுங்க. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வந்து நமக்கு கொடுக்கும். இப்போ தொக்கு பண்ணிடலாம். முட்டை ஃப்ரை பண்ண அதே பேனில் 3-4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக சோம்பு, 1 சின்ன துண்டு பட்டை, அப்புறம் 1 கிராம்பு சேர்க்குறேன். 1 இல்லை 2 கிராம்பு நம்ம சேர்க்கலாம். 2 பெரிய வெங்காயம் வந்து சாப்பரில் போட்டு இந்த மாதிரி ரொம்ப ஃபைனாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து இஞ்சி, சின்ன துண்டு இஞ்சி, 1-2 பூண்டு, 1 சின்ன துண்டு பச்சை மிளகாய், எல்லாத்தையும் வந்து தட்டி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் காஞ்ச கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் 2 பெரிய தக்காளி, அதையும் சாப்பரில் போட்டு குழச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியோடவே நம்ம மசாலா பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக வந்து கரம் மசாலா பவுடர், எல்லாமே வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து பச்சை வாசனை போக வதக்கிடலாம். நல்லா வதங்கினதும் நான் கொஞ்சமாக மட்டும் தண்ணி விடுறேன். 1/4 டம்ளர் கூட கிடையாது, அதுக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் வந்து மூடி இப்போது வேக வைக்க போகிறேன். 2-3 நிமிஷம் மூடி வந்து நம்ம வேக விடலாம் தக்காளியை. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். தக்காளி நல்லா வெந்திருக்கும். இப்போ ஒரு கரண்டியோட பேக் சைடு வச்சு தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா பெப்பர் பவுடர் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் இந்த ஸ்டேஜில் சேர்க்க வேணாம், இல்லைனா அந்த ரா ஸ்மெல் இருக்கும். நான் வந்து 2 பேருக்கு தான் செய்கிறேன், அதுவும் ரைஸ்க்கு வந்து நாங்கள் சைட் டிஷ்ஷாக தான் இந்த தொக்கு செய்கிறேன். அப்படிங்கிறதுனால ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் செய்கிறேன். 2 வெங்காயம், 2 தக்காளி தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய செய்கிறதா இருந்தால் நீங்கள் 1-4 வெங்காயம், 4 தக்காளி அந்த மாதிரி டபுளாக வந்து செஞ்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு நிறைய கிரேவி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கை வந்து சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துடலாம். அப்படி மேலே இந்த தொக்கு வந்து எடுத்து இந்த முட்டை மேலே நம்ம இப்படி போட்டுக்கலாம். எல்லா தொக்கையும் எடுத்து முட்டை மேலே போட்டு இன்னும் 2-3 நிமிஷம் இதை வந்து அப்படியே ட்ரையாக வந்து ஒரு தொக்கு மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டால் நம்மளோட முட்டை தொக்கு வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம். இப்போ கேரட் ரைஸை ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் ஹீட் ஆனதும் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், 1 டீஸ்பூன் நெய். நெய் விட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப வாசனையாக டேஸ்டியாக இருக்கும் இந்த ரைஸு. எண்ணெய் காஞ்சதும் கடுகு தாளிச்சிக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, 1 பெரிய வெங்காயம் தின்னாக கட் பண்ணது, இது கூடவே வந்து 1 சின்ன துண்டு பச்சை மிளகாய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 பெரிய கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து ஃப்ரோசன் பட்டாணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக வந்து கரம் மசாலாத்தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை வதக்கிடலாம். பச்சை வாசனை போகணும், கேரட்டோட ரா ஸ்மெல்லாம் போக நல்லா வந்து இதை 2-3 நிமிஷம் வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா 2-3 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம இதை மூடி வச்சிடலாம். இன்னும் 3 நிமிஷத்துக்கு தண்ணி எதுவும் விட வேணாம். தண்ணி எதுவும் விடாமே வந்து நீங்கள் மூடி வைக்கலாம். வர வேப்பர்லேயே வந்து கேரட்டு பட்டாணி நல்லா வெந்துடும். இது ஃப்ரோசன் பட்டாணி அப்படிங்கிறதுனால அதுவே கொஞ்சம் தண்ணி கூட ரிலீஸ் பண்ணும். ஸோ அதுலேயே வந்து வெந்துடும்.
இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் பட்டாணி வெந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். இன்னும் இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போது இதில் வந்து நான் ரைஸ் வந்து குக் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணல, சாதா சாப்பாடு ரைஸ் தான். நீங்கள் வேணும்னா பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம், அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாம். உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க, உப்பு பத்தலைன்னா வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரைஸ் ரெடி. இப்போ பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணிகிட்டே நான் காலையில் இதை எப்படி குவிக்காக செய்வேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். காலையில் எழுந்த உடனே வந்து ரைஸை வேக போட்டுடலாம். பக்கத்துலேயே இன்னொரு அடுப்பில் முட்டையை வேக போட்டுருங்க. இது ரெண்டும் வேகிறதுக்குள்ளேயே வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேரட் ரைஸ்க்கு தேவையான கேரட்டை துருவி வச்சுக்கோங்க. முட்டை வெந்ததும் நம்ம ஃபஸ்ட்டு முட்டை தூக்கு பண்ணிடலாம். முட்டையை ஃப்ரை பண்ணிவிட்டு முட்டை தூக்கு பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதுக்குள்ளே வந்து நமக்கு ரைஸும் வெந்து ஆறி இருக்கும். உடனே வந்து இந்த கேரட்டை வதக்கிட்டு கேரட் ரைஸும் நம்ம பண்ணிடலாம். ரொம்ப குவிக்காக வந்து பண்ணிடலாம், டேஸ்டியாக இருக்கும். இந்த கேரட் ரைஸில் அவ்வளோ காரம் இருக்காது, ஆனால் முட்டை தூக்கு கொஞ்சம் காரமாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் மெட்ராஸ் டு பாரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.